TNE Media YouTube channel நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து சவுதி அரேபியாவினுடைய சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். அதற்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொன்னாக்க கல்ஃப் டெக் ப்ளஸ் தமிழ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் போயிட்டு சவுதி சம்பந்தமான வேலைவாய்ப்பு செய்திகளையும் சரி, அல்லது சவுதி அரேபியா கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு அப்டேட்ஸு, வெளிநாடுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு உண்டான தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேயும் கிடைக்கும், இந்த சேனல்லையும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுதியில் பார்த்திங்கன்னா வந்து கனமழையும் ஆலங்கட்டி மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட சவுதி அரேபியா பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு பனிப்பிரதேசமாக மாறி இருக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஹெவி ரெயின் அண்ட் ஹெயில் ஆர் எக்ஸ்பெக்டட் இன் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி 28 புதன்கிழமை, ஆனால் புதன்கிழமை மட்டும் கிடையாது, நான் வியாழன் இரவு தொடங்கி அடுத்த செவ்வாய் இரவு வரை சவுதி அரேபியாவில் பெரும்பாலான பகுதிகளில் மழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யும் என்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சரியான ஒரு பனிப்பிரதேசமாக வந்து ஒரு சில நார்த்தன் ஏரியான்னு சொல்லக்கூடிய சவுதியில் மலை பகுதிகளில் பார்த்திங்கன்னா பயங்கரமான பனிப்பொழிவு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட அதை பார்க்குறக்கு ரஷ்யா மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு சினாரியோ இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னமும் தொடரும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்கா, அல்பஹா மற்றும் ஆசிர் பகுதிகளிலும் உள்ள பல கவர்னரேட்டுகளில் வியாழக்கிழமை கனமழை முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று என்சிஎம் தெரிவித்துள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மதீனா, காசிம் மற்றும் ரியாத் பகுதிகளில் உள்ள பல கவர்னரேட்டுகளில் மிதமான முதல் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதி அல் ஷர்கியா, ஜசான் மற்றும் நஜ்ரான் பகுதிகளிலும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மிதமான முதல் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பகுதிகளில் எதிர்பார்க்கப்படும் வானிலை நிலவரத்துடன் தூசி, கிடைமட்ட தெரிவு நிலை இல்லாமல் அப்படின்னா வந்து ஒரு விஷுவல் இருக்காது, ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு விசிபிலிட்டி இருக்காது, அதுதான் வந்து ஹரிஜாண்டலில் இன்விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெள்ளத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அதிக அலைகளுக்கு மேலதிகமாக ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு. கூடவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய் வரை மதீனா, அல் ஷர்கியா வடக்கு பகுதி எல்லைகள், அல் ஜூஃப், ஹைல் மற்றும் தபூக் பகுதிகளில் உள்ள பல கவர்னரேட்டுகளில் மிதமான முதல் கனமழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஏரியா வரையாக சொல்கிறாங்க. இந்த மழையின் காரணமாக ஆலங்கட்டி மலை, தூசி, லேக் ஆஃப் விசிபிலிட்டி மற்றும் பெருமலை காற்றுடன் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஜித்தாவில் பெஞ்ச மழையின் காரணமாக வந்து நிறைய பொருள் சேதம் வந்து ஏற்பட்டிருக்குது. காரணம் வந்து வெள்ளத்தில் அடிச்சு போடுவோம், அதை பார்த்துருப்பீங்க. அதற்கு வந்து இழப்பீடு வந்து இந்த ஜித்தா முனிசிபாலிட்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்குண்டான ஃபார்ம்ஸ்னால் அதை ஃபில்அப் பண்ணி, அது டீட்டெயில்ஸ்னால் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உண்டான இழப்பீடு வந்து முனிசிபாலிட்டி வந்து கொடுக்குறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அதுவும் பார்த்திங்கன்னா இதே வெப்சைட்டில் தான் இருக்குது. ராஜ்யத்தின் வடக்கு மலைகளில் பனிப்போர்வைகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சவுதி ராஜ்யத்தின் வடக்கு மலைகளில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சவுதி அரேபியாவில் இது பனிக்காலம். தபுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ஃபுல்லாக வந்து க்ரீனரிஸான ஒரு ஏரியா. தபு பகுதியில் உள்ள அல்லாஸ் பகுதியில் உள்ள மலைகள் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இருந்து பனியால் மூடப்பட்டிருந்தது. பனியால் மூடப்பட்ட பகுதிகள் தபுக்வாசிகள் மற்றும் பனியை ரசிக்க பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பார்வையாளர்கள் மற்றும் பனியை கண்ட அந்த பகுதியின் அழகை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவின் வடக்கு பிராந்தியத்தில் குறிப்பாக அல்லாஸ் மலைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பனிப்பொழிவு இரண்டு முக்கிய காரணிகளை பொறுத்தது என்று வடக்கு பிராந்தியத்தில் உள்ள தேசிய வானிலை மையத்தின் கிளை இயக்குனர் அலென்சி கூறுகிறார். அவர் அதாவது ரெண்டு ரீசன் காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு எப்போது இல்லாத அளவுக்கு ஒரு பனி வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது முதலாவது ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா துருவத்தாழ்வின் ஆழம் மற்றும் இயக்கத்தின் அளவு மற்றும் பொருத்தமான ஈரப்பதம் கிடைப்பது. இது பெரும்பாலும் அல்கான் மற்றும் அல்லாஸ் மலையின் வடமேற்கு பகுதிகளை தொடுவதால் மனச்சோர் மேலும் தெற்கே ஆழமடைந்து தபுக்கின் மேற்கே ஹஸ்மி மலைகள் எதிர்பார்க்கலாம், பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து துருவத்தழுவல் ட்ரோபோபாஸ் மட்டத்தில் வீழ்ச்சியுடன் சேர்ந்து வளிமண்டல அடுக்கின் நிலை வீழ்ச்சி அடைவதால் ஒரே பனிக்கோட்டின் இறங்கு அளவுதான் இரண்டாவது காரணி என்று கூறப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வானிலை பற்றி தெரிஞ்சவங்க இதுக்கு வந்து ரீசன் கண்டுபிடிச்சிக்கலாம். இது மேலும் வந்து தாக்கம் அரிதாகவே அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா,
அதே மாதிரி இது சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் இப்போ வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு சவுதி அரேபியனுடைய வடக்கு மலைப்பகுதிகளில் குறிப்பாக வந்து அல்லாஸ் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் வந்து அது பனி போர்த்திருக்கிறேன்னா அதை ஒரு சுற்றுலா பயணிகள்லாம் வந்து ஒரு ஆச்சரியத்துடன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாக்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.